இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் முதல் முறையாக வெளிநாட்டு மொழிகளில் எஃப்எம் ரேடியோ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தி, மலையாளம், ஆங்கிலம் மற்றும் பிலிப்பினோ ஆகிய மொழிகளில் ரேடியோவிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஜூலை முதல் இவை தம்மாம், ரியாத், ஜித்தா நகரங்களில் செயல்படும். விரைவில் தமிழிலும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் விமான போக்குவரத்து துறையில் புதிய சரித்திரம் படைக்க ரியாத் ஏர்லைன்ஸ் என்ற புதிய விமான நிறுவனத்தை இயக்க உள்ளதாக இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். 250க்கும் அதிகமான விமானங்களுடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளும் அதேபோல 200,000 வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டினர் தங்களுக்கு புதிதாக பிறந்த குழந்தைகளை அரசாங்க சேவை போர்ட்டல் மூலம் எலக்ட்ரானிக் முறையில் பதிவு செய்யலாம் என்று சவுதியின் செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. சிவில் விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் ஏஜென்சி வழங்கும் அப்சர் போர்ட்டலில் வெளிநாட்டினரின் புதிதாக பிறந்த குழந்தைகள் குறித்து பதிவு செய்யலாம் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர்ட்டல் வழியாக பதிவு செய்த பின்னர் வெளிநாட்டினர்கள் பிறப்புச் சான்றிதழை அவர்களின் ரெசிடென்ஸ் முகவரிக்கு வழங்குமாறு கோரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளாக சவுதி அரேபியா டிஜிட்டல் மயமாக்குதலுக்கு தீவிரமாக மாறுகிறது. அதன் ஒரு பகுதியாக சவுதியில் உள்ள வெளிநாட்டினர்களுக்காக இதுபோன்ற சேவைகளின் தொகுப்பை சவுதி அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். கடந்த மாதம் சவுதி அரேபிய நீதித்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர் தனது திருமண ஒப்பந்தத்தை நீதிமன்ற நடத்தலாம் அல்லது மனைவி விசிட் அல்லது டிரான்சிட் விசாவில் சவுதிக்கு வந்தால் அதற்கு ஒப்புதல் பெறலாம் என்றும் அறிவித்தது. ஆனால் கணவன் மற்றும் மனைவியின் தந்தை சவுதி அரேபியாவில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் திருமணமான தம்பதிகள் விசிட் விசாவில் நாட்டிற்குள் நுழைந்தால் திருமண ஒப்பந்தத்தை அமைச்சகத்தின் நஜஸ் போர்ட்டல் மூலமாகவும் அங்கீகரிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த சேவையை நஜஸ் போர்ட்டல் வழியாக பெறவும் மற்றும் முழுமையாக செயல்படுத்தவும் வேண்டுமெனில் அனைத்து தரப்பினரும் அப்சர் தளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013 சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர்களுக்கு பல்வேறு அரசாங்க சேவைகளை அணுக உதவும் வகையில் ராஜ்யத்தின் உள்துறை அமைச்சகம் அப்சர் செயலியை அறிமுகப்படுத்தியது. அதன் பிறகு சவுதி அரேபியாவில் வேலைகளுக்கு விண்ணப்பித்தல் மற்றும் பாஸ்போர்ட், ரெசிடென்ஸ் அட்டைகள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பித்தல் பல சேவைகளை இதன் மூலம் அணுகவும் அப்சர் தளம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மக்கா மதீனாவிற்கு வருகை தரும் மில்லியன் கணக்கான யாத்திரியர்களுக்கு வசதிகள் தயார். மக்கா மற்றும் மதீனாவில் உள்ள புனித மசூதிகளில் ரமலானின் போது வருகை தரும் மில்லியன் கணக்கான பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் முழுமையாக வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மண்டல ஆளுநர்கள் ஹரம்களுக்கு சென்று ரமலான் திட்டங்களையும் யாத்திரியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளையும் சரிபார்த்தனர். கோவிட் தடுப்பு கட்டுப்பாடுகள் முற்றாக நீக்கப்பட்டதாலும் விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டதாலும் வழக்கத்தை விட இந்த ரமலான் மாதத்தில் உம்ராவிற்காக மதீனாவிற்கு அதிகமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு துறைகளும் ரம்ஜான் சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ளன. நெரிசல்களை குறைக்கும் வகையில் இயந்திரங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 2 ஹரம்களின் அனைத்து வாயில்களையும் திறக்கவும் கட்டுமான பணிகள் முடிவடைந்த பகுதிகள் உட்பட தொழுகைக்காக அதிக இடங்களை தயார் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 21.90 ரூபாய். அதேபோல சவுதி அரேபிய ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 85.85 ரூபாய்.